வெளிநாட்டிலிருந்து திரும்பிய தமிழரான சுந்தரவேலு மர்மமான முறையில் இறந்து போன ஹயத் ஹோட்டல் மீது ஏற்கனவே புகார்களுக்கு பஞ்சமில்லை. அந்த ஹோட்டல் ஏகப்பட்ட வரி மோசடியில் ஈடுபட்டுள்ளது என்கிறார்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள். ஒவ்வொரு நட்சத்திர ஹோட்டல்களுக்கும் அதில் உள்ள அறைகளின் வசதிகளுக்கு ஏற்ப சென்னை மாநகராட்சி வரி போடும். அந்த வரி மிக மிக குறைவாக விதிக்கப்படுகிறது என புகார்கள் உண்டு. 1500 ரூபாய் வரி விதிக்கப்பட வேண்டிய இடத்தில் வெறும் 150 ரூபாய் வரி விதிப்பார்கள். இது பெரிய இடத்து அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படி குறைவாக விதிக்கப்படும் வரியிலேயே சுமார் 1,50,00,000 ரூபாய் வரி ஹயத் ஹோட்டல் சென்னை மாநகராட்சிக்கு பாக்கி வைத்துள்ளது. இப்படி பாக்கி வைத்திருந்ததால் அந்த ஹோட்டலை மூடுவதற்கு மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல் வரி பாக்கியையும் வசூலிக்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த ஹோட்டல் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுவார்கள். அப்படித்தான் சினர்ஜி என்கிற சிங்கப்பூர் நிறுவனம் சுந்தரவேல் உள்ளிட்ட 44 பேர்களை பிசினஸ் கிளாஸ் பிரிவில் சென்னைக்கு அழைத்து வந்தது. அந்த 44 பேரையும் தனிமைப்படுத்த ஒரே இடத்திற்கு அனுப்பாமல் சுந்தரவேலிடம் புறப்படும் போதே பெற்ற 14,000 ரூபாயை ஹயத்துக்கு கொடுத்துள்ளது. சிங்கப்பூரிலிருந்து வந்தவர்களில் 36 பேரை ஹாலிடே என்கிற ஹோட்டலுக்கும் 8 பேரை ஹயத்துக்கும் அனுப்பி வைத்தனர். மாநகராட்சி சார்பில் சுகாதாரத்துறை அலுவலர் மார்டின், செயற் பொறியாளர் இனியன், உதவி பொறியாளர் குமார் ஆகியோர் சுந்தரவேலு ஹயத்தில் தங்கி தனிமைப்படுத்திக் கொள்வதை மேற்பார்வையிட வேண்டிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள். இந்த மூவரையும் நாம் தொடர்பு கொண்டு சுந்தரவேலுவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவரை போய் பார்த்தீர்களா என கேட்டோம். மூவருமே அவரை சென்று பார்க்கவில்லை. ஆனால் முகேஷ் என்கிற மருத்துவர் மட்டும் பார்த்திருக்கிறார். வயிற்று வழியால் துடித்துக் கொண்டிருந்தார் என ஹோட்டல் நிர்வாகம் அழைத்து வந்ததால் சுந்தரவேலுவுக்கு மருந்து கொடுத்துள்ளார் டாக்டர் முகேஷ். இந்த சம்பவத்திற்கு பிறகு யாரும் சுந்தரவேலுவை பார்க்கவில்லை. தனிமைப்படுத்திக் கொண்ட ஒருவரை அவரது தனிமை காலம் முடியும் வரை யாரும் சென்று பார்க்க மாட்டார்கள் என ஹோட்டல் நிர்வாகம் சொல்லுகிறது என்றார் இந்த வழக்கை கையாண்ட தேனாம்பேட்டை ஆய்வாளர் ரமேஷ். ஆனால் இறந்து போன சுந்தரவேலின் அறையில் June 29 வைக்கப்பட்ட சாப்பாடு சாப்பிடாமல் இருந்துள்ளது. 29 சுந்தரவேலு இறந்து விட்டார் என காவல்துறை உள்ளே சென்று பார்க்கிறது. அவர் 27 இறந்து விட்டார் என போஸ்ட்மார்டம் அறிக்கைகள் குறிப்பிடுகிறது. 27 இறந்து போன ஒருவர் அறையில் எப்படி 29 வைத்த சாப்பிடாத உணவுகள் இருக்கும்? அப்படி என்றால் இறந்ததை மறைக்கும் வகையில் ஹோட்டல் நிர்வாகம் செயல்பட்டதா, அல்லது உணவு தட்டுகளை அறை வாசலிலேயே வைத்து விட்டு போன ஹோட்டல் ஊழியர்கள் அதை உள்ளே இருந்த சுந்தரவேலு எடுத்து சாப்பிட்டாரா இல்லையா என்பதை கூட உறுதிப்படுத்தாமல் இருந்தார்களா? எந்த அளவுக்கு ஹோட்டல் நிர்வாகம் அலட்சியமாக இருந்தது என்பதை சம்பந்தப்பட்ட காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரே ஒரத்தநாடு காவல் நிலையத்துடனான உரையாடலில் தெரிவித்திருப்பதன் ஆடியோ ஆதாரத்தை நாம் பதிவு செய்துள்ளோம். சுந்தரவேலின் பெட்டியில் அவர் சிங்கப்பூரிலிருந்து கொண்டு வந்த நகைகள் மற்றும் பணம் காணாமல் போயிருந்தது. நகை பற்றி நாம் ஆய்வாளர் ரமேஷிடம் கேட்டபோது நகை வாங்கியதற்கான அடையாளங்களை நக்கீரனின் வீடியோவை பார்த்துதான் எனக்கு தெரிந்தது. இது உண்மையா என சுந்தரவேலுவின் அறைக்கு சென்று அவரது பொருட்களை கைப்பற்றிய உதவி ஆய்வாளரிடம் விசாரித்து வருகிறோம் என்கிறார். சிங்கப்பூரில் உள்ள மினாரோ ஜுவல்ஸ் என்கிற நகைக்கடையில் தங்க நகை வாங்கிக் கொண்டு ஊருக்கு வருவது சுந்தரவேலின் வழக்கம். அந்த நகைகள் ஹோட்டல் ஹயத்தில் களவாடப்பட்டு டேக் மட்டுமே இருந்ததை நக்கீரன் ஆசிரியர் தனது காணொளியில் ஆதாரத்துடன் வெளியிட்டு பேசிய பிறகு போலீசின் பார்வை இந்த திருட்டு நோக்கி திரும்பியுள்ளது. இதற்கிடையே சுந்தரவேலுவுக்கு 26 கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு நெகட்டிவ் என ரிசல்ட் வந்துள்ளது. இந்த கொரோனா பரிசோதனையை யார் செய்தார்கள் என மாநகராட்சி அதிகாரிகளை கேட்டதற்கு அவர்களிடம் சரியான பதில் இல்லை. வரி ஏய்ப்பு, அலட்சியம் ஆகியவற்றால் ஒரு உயிர் அநியாயமாக பறிபோனது. அத்துடன் இறந்தவரின் பெட்டியில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது. அவர் இறந்ததாக சொல்லப்படும் தேதியிலும் அவருக்கான உணவு தட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. இதையெல்லாம் யார் செய்தார்கள் என்பது சுந்தரவேலுவின் மரணத்தில் உள்ள மிகப்பெரிய மர்மம் என்கிறார்கள் இந்த விவகாரங்களை விசாரிக்கும் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள். அதைவிட மர்மமானது ஹயத் போன்ற நட்சத்திர ஹோட்டல்களுக்கும் மாநகராட்சி மற்றும் ஆட்சியாளர்களுக்கும் உள்ள உறவு. நக்கீரன் இதழில் கொரோனா கொலை, ஹோட்டல் ஹயத்துடன் மாநகராட்சி கூட்டணி, எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ ஆதாரம். போட்டு கொடுத்த முத்துராஜ் சிக்கும் பியூலா செல்வகுமாரி. கொரோனா கொலை, எடப்பாடி அரசிடம் நீதி கேட்கும் சந்திரா. சசி திட்டம், மந்திரிகளை சீண்டிவிடும் ஓபிஎஸ் இபிஎஸ். நடுராத்திரியில் சிறுமிகளுக்கு கட்டாயத்தாலி,
கொரோனா கால சிறார் திருமணம் விவசாயிகளுக்காக போராடும் ஊராட்சி மன்ற தலைவர்களை மிரட்டும் போலீஸ் சிறப்பூதியம் என்னாச்சு டாக்டர் நர்ஸ்களை ஏமாற்றிய எடப்பாடி இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்